வெல்கம் பேக் டு தமிழ் டிக்கெட் வைட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேம்ல இப்படி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹோல் ரூப் ஹீரோ தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறோம்னா, நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்க பில் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கேம்ப்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே ஓடிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டோட்டல் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh தாண்டி இருக்குது. ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது. நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாம் 1 lakh பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா, மறக்காமல் எனக்கு உடனே ஒன்று பண்ணணும். என்னென்னா, இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து கேம்ப்ளேக்குள்ளே வந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா கடுப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்டார்டிங்லேயே கடுப்பான விஷயம் தான். ஏன்னா லோடிங் ஆகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு, அதே மாதிரி டைம் ஆகுது, ரொம்ப லோடிங்காக இருக்குது. கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 122 MB நினைக்கிறேன். ஆனால் 122 MB ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஆப்புன்னு தான் சொல்லணும், ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ மிஸ்ட்ரி பாக்ஸ் என்னமோ கிடச்சிருக்குங்க, அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடல என்ன இருக்குன்னு. லூட் பாக்ஸா, லோடாகிறதுக்குள்ள தான் செம டென்ஷன் ஆகுது எனக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹேங் ஆகுது, அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளவும் மன்னித்துக்கொள்ளவும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஒன்று கிடச்சிக்கு, அதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிஸ்டலு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பணம், ஒரு பிஎம்டபிள்யூ ஆடிக்கார் என்னமோ கிடச்சிருக்கு, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கு வந்து திரும்பவும் வந்து காசு கொடுத்து வேணால் நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு தேவையில்லடா இந்த மாதிரி டப்பா கேமுக்கெலாம், நான் டப்பா காசு கொடுத்து வாங்க அவசியமே இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. இப்போதான் பார்த்தீங்கன்னா மெயின் கேம்ப்ளே வந்து லோட் ஆகிட்டுருக்கு பொறுமையாக. ஆகட்டும் ஆகட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஸ்டார்டிங்கே கண்ட்ரோல் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு, என்னடா இன்றைக்கி வாங்கி ரொம்ப ரோல் ஆகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் பண்ணி நம்ம கிளம்பலாம். எய்ம் அசிஸ்டண்டான இவ்வளோ பெருசாக கொடுத்து வச்சுருக்காங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற ஸ்பைடர்மேன் கலந்து ஏதோ ஒரு ஸ்பைடர்மேனும் நம்ம டெட்போலு கலந்த ஒரு கலவை மாதிரி இருக்கான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது, என்னென்னா அது வந்து பிளாக்ஹோல். பிளாக்ஹோல்னு உங்களுக்கு தெரியும், ஸ்பேஸில் இருக்குது, அது வந்து ஸ்பேஸில் இருக்க ஒரு கருந்துழங்குவாங்க, அதில் என்னென்னமோ நிறையா மர்மங்கள் மிஸ்ட்ரியெல்லாம் இருக்குங்கிறாங்க. அதை பற்றி தெரியல, ஏதோ இதுதான் அது. இதை வந்து நம்ம போட்டு விட்டோம்னா எவனாக இருந்தாலும் இதுக்குள்ளே போயிடுவானுங்க. எனிமையெல்லாம் நம்ம முன்னாடி வந்தாங்கன்னு நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்கன்னு, அவனுங்களாம் அப்படியே அதுக்குள்ளே புகுந்து ஸ்பேஸுக்கு போயிடுவானுங்க, அவ்வளோதான், திரும்பி வரமாட்டாங்க. ஸ்பேஸுக்கு போயிட்டானுங்கன்னா ஏழி நல்லா பிடிச்சிட்டு அவனுங்கள சாப்பிட்ருவோம், அதனால் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்பேஸுக்கு போயிடுவானுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனோட ஸ்பெஷல் பவர், இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரோப் பவர்லாம் கொடுத்துருக்காங்க. ரோப்பு அதே மாதிரி ஜம்பிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பில்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை, மற்ற கேங்ஸ்டர் கேம்ஸில் வர மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கலர்ஃபுல்லாலாம் இல்லை, அவ்வளோ கலர்ஃபுல் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. பில்டிங்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக கொடுத்துருக்காங்க, மாடர்ன் சிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னடா அது ஃபயர் இன்ஜினா, எங்கேயே தீ பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வேகமாக போகிறானுங்க, சைரன் அனன்மெண்ட்டு போனோம்ல, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். ஓகே, இதுக்கு மேலே நம்ம போய் பார்ப்போம். ரோப்பை போட்டு ஓடுறான் ராஜாத்தி, ஓடுறான், அவ்வளோதான்ப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி அவனுக்கு முடியறக்குள்ளே வந்து மேலே ஏறிடணும், அப்படி இல்லைன்னா அந்த எனர்ஜி முடியறக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சிருவான். எனர்ஜி ஃபுல்லாக கம்மியாயிருச்சுன்னா கீழே அவனே ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருவான். ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன மேப்பாக தான் இருக்குது. அங்கே ஒரு பிளாக் ஹோல் போட்டு நம்ம அதுக்குள்ளே உளுந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியும். டேய், என்னடா அது, ஆஹா, நம்மளை ஒன்றுமே பண்ணலப்பா. இவன் போகிற பிளாக் ஹோல் வந்து இவன் எதுவும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன், எனிமீஸ் மட்டும்தான் ஏதாவது அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா இப்போ அங்கே ஒரு குப்பலாரி ஒன்று போயிட்டுருக்கு, அதை போய் ஆட்டையை போடலாம்னு சொல்லி தான் நான் ஓடிட்டுருக்கேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிளெல்லாம் போயிட்டுருக்கானுங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரொம்ப கம்மி, வண்டியெல்லாம் அதிகமாக வரதில்லை, கம்மியாக தான் வண்டி வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தைரியமாக நம்ம ரோட் கிராஸ் பண்ணி ஓடலாம். வா, குப்பலாரி குப்பையை கூட்டிகிட்டு இருக்குது. ஆடடே, இதில் போக முடியலடா, சுற்றிட்டு தான்டா போய் வண்டி ஆட்டை போகணுன்னு நினைக்கிறேன். ஓடு ஓடு ஓடு, குப்பை தொட்டி தாண்டிட்டு ஓடு. இதோ நின்றுக்க மாட்டே, கீழே இறங்கடா, ஐயோ கிராஸ்கள், ஐயோ. அதுக்குள்ளே வீட்டில் ஒரு வேலை வந்துருச்சுன்னு கூப்பிட்டாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரெசியூம் பண்ணி ஆடிட்டுருக்கேன். ஓகே, திரும்ப வந்து நம்ம ட்ரக்குக்கு வந்தாலாம் இவனை கீழே இறங்க சொல்லிட்டு நம்ம வந்து வண்டியில் ஏறினேன். வண்டி பார்த்தீங்கன்னா மூவே ஆக மாட்டேங்குது, என்னாச்சுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து நம்ம கீழே இறங்கி சட்டையை பிடிச்சி, ஏன்டா என்ற வண்டியோட திருடிட்டு போக பார்க்குறேன் நாய் அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம விடுவோமா, ஒரு அடியிலாம் கீழே தள்ளிட்டான். ஏனா கோபம் வந்துடுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று, அந்த பிளாக் ஹோல் ஆன் பண்ணி விட்டேன், பயபுல அப்படியே ஸ்பேஸுக்கு போயிட்டான். போய் தொலை, என்னையோட அடிக்கிற. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஹோல் யூஸ் பண்ணுறக்கே வருது. ஓகே, அதனால் நல்லாயிருக்கு பாருங்கள், இது வந்து ஒரு செம க்ரியேட்டிவ் தான் சொல்லணும். பிளாக் ஹோல் ஹீரோ அதே மாதிரி, இது எப்படி அந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வராங்கன்னு தெரில. இந்த கேமோட டெவலப்பர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இதே மாதிரி கேம்ஸ் தான் நிறைய விட்டுருக்காங்க ஆல்ரெடி. இதோட டெவலப் பண்ண கேமில் வந்து பார்த்திங்கன்னா நான்
டாலர் ஹீரோ இந்த மாதிரி கேம் நம்ம போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நிறையவே வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோஸ் கேம்ஸாக தான் போட்டிருக்கானுங்க இந்த டெவலப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ்காரன் அடிச்சுட்டு போச்சு, ஆனால் எப்படி மறைஞ்சதுனே தெரியல, இப்படி நிமிந்து பார்க்குறக்குள்ள அந்த வண்டி வந்து மறைஞ்சிருச்சு. ஓகே, இதுக்கு மேலே ஏறி பார்ப்போம், எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அது வரைக்கும் ஏற முடிஞ்சால் முடியும். ஆனால் கொஞ்சம் ஆனால் சீக்கிரமாக எனர்ஜி காலி ஆயிடுது, அவன் ஏற ஸ்பீடு பார்த்திங்கன்னா எனர்ஜி டக்குன்னு காலி ஆயிடுது. உடனே வந்து பார்த்திங்கன்னா அவன் கீழே குதிச்சிடறான், அவன் குதிக்கு குதிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பிடிப்பான்னு நினச்ச பில்டிங்கு, பட் ஆனால் அவன் கிரிப்பை அவனுக்கு பிடிக்கலையாட்டுக்குது, கீழே விட்டுட்டான் வந்து. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓடுவோம். என்னது இது, ஆம்புலன்ஸ்லாம் நிற்கிது, உள்ளே யாராவது உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களா? ஐயோ, அவன் உயிர் நல்லா இருக்கணுமாப்பா, எதுவும் ஆகக்கூடாது, கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு தூரமாக போவேன், எவ்வளோ ஹைட்டு போகிறான்னு பார்க்கல பில்டிங்கில். ஓடுறா ஓடுறா ஓடுறா, இன்னும் லாங்காக ஓடுறா, இன்னும் டாப்புக்கு போகணும், அப்போ தான் ரோப் போகும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஹைட்டுக்கு வந்து ரோப்பே போகலை, இவங்ககிட்ட இருக்க ரோப் வச்சுட்டு அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது. பார்த்தீங்கன்னா இப்போ ரோப் அமுத்துறேன், போக மாட்டேங்குது. ஆடா போங்கடா, இவ்வளோ தூரம் ஓடி வந்தே வேஸ்ட்டாக போச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம். பாதி தூரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணேன், அதனால் பார்த்தீங்கன்னா ரோப் வந்துருச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறான் ஏறுறான் ஏறுறான், ஏறிகிட்டே இருக்கான். ஆனால் பார்த்தீங்கன்னா எனர்ஜி டக்குன்னு காலி ஆயிடுச்சு, அப்படியே தொப்புன்னு வந்து கீழே விழுந்துருவான். ஆடே காப்பாற்றுங்க கடவுளே, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துட்டான் கீழே. ஓகே, இந்த என்ன குறுக்கால இந்த பில்டிங்லாம் தாண்டிட்டு வரான், வந்து நேராக மெயின் ரோட்டில் வந்து கீழே குதிச்சிட்டான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட பைக்கில் அவனும் போயிட்டு இருந்தான், அவனை ரோப் போட்டு பிடிக்கலன்னா ஓடிட்டுருக்கான் பின்னாடி. ஆனால் வந்து கரெக்டாக அவன் மாட்டலை, இங்கே சிக்னல் இருந்தால் கண்டிப்பாக நின்றுருப்பான், ஆனால் அதுக்குள்ளே பையன் ஓடிட்டான் ஓடிட்டான்டா, அவன் மலையை தாண்டியே போயிட்டான்ப்பா, நம்ம பிடிக்கவே முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மறக்காமல் லைக் ஒன்று பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், டாடா பை பாய்.